வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 300 கிராம் மரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கலாம். 1 உலக்கு சீனி, கிராம் கணக்குக்கு 200 கிராம், 1/2 டம்ளர் போல் காய்ச்சின பால், கொஞ்சம் போல் முந்திரி, பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி சின்னதாக துருவி எடுத்துக்கணும். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூட சீனி சேர்த்து கலந்து விட்டுறலாம். பால் சேர்த்துறலாம். பால் வந்து 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது வந்து பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். இதை வந்து நம்ம இட்லி பாட்டில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்து தடவி விட்டுறலாம். இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கத உள்ளே சேர்த்துறலாம். இதை ஈக்குவல் பண்ணிடலாம். இது மேலே வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துறலாம். இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை. இது ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இது இப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு, இதை இப்போ ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதா. மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அது மேலே நம்ம வச்சுருக்க பிஸ்தாவை தூவி விட்டுற வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.